தோழர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு இப்படியான வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிளாக் ஷிப்புக்கு நன்றி. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விருது கொடுக்க கூப்பிட்டாங்க. நிஜமாகவே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பொதுவாக பில்டப்புக்கு சொல்லுவோம், இந்த டைம் வந்து நிஜமாகவே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். டியூடு விக்கிக்கு கொடுக்கணுன உடனே எந்த சிந்தனையும் இல்லை, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, நிஜமாகவே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஷர்ட்லாம் செலக்ட் பண்ணி போகிற பழக்கமே எனக்கு இல்லை. நான் நைட் ட்ராக்லலாம் அப்படியே வந்துடுவேன். ஸோ அப்படி வந்து கிடைக்கிறத எடுத்து விடுவேன். நிஜமாகவே இன்றைக்கி பிளான் பண்ணி கருப்பு சட்டை விக்கிக்காக தான் போட்டு வந்தேன். ஏன்னா நிஜமாகவே விக்கி வந்து ஒரு கருப்பு ஆடு. பெரியாரின் நிறத்தை உடுத்தி கொண்டு இந்த சமூகத்தின் கலைகளையெல்லாம் தின்று துப்பும் கருப்பு ஆடு. என்னென்னா, எனக்கு விக்கி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம் மொழியை, இனத்தை, நிலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மானுடத்தை நோக்கின ஒரு டார்கெட் இருக்குது அப்படின்னு ஒரு குரல்கள் குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஒழிக்க தோணுச்சு. குறிப்பாக இளைஞர்கள்ட்ட மருந்து அப்படியான நம்பிக்கையான குரல்கள், அதில் மிக முக்கியமான ஒரு குரலாக நான் விக்கியை பார்க்குறேன். விக்கியோடைய குரல் வந்து அது ஏன் அப்படின்னா, பெரியார் இட்ட விதை. இன்னொன்று, நான் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்கணும்னு சொன்னோம்ல, சிகப்பு, கருப்பு, நீலம் எல்லாமே ஒன்று தான். அருமை. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் மூன்று பேரும் ஒன்று தான். மூன்று பேரையும் தீவிரமாக உள்வாங்கி கொண்ட ஒரு நவீன இளைஞன் விக்கி. அது விக்கியோடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வாசிக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு தலைமுறை வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமான ஒரு சமூகமாக இது மாறிடுச்சு. அப்படியான ஒரு சமூகத்தில் தொடர்ந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் தனது எளிமையான பேச்சின் மூலம், அழுத்தமான பேச்சின் மூலம் விதைத்த மிக முக்கியமான பங்கு வந்து விக்கிக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த விருதை கொடுத்ததுங்கிறது எனக்கு தான் பெருமை, நான் விக்கிக்கு கொடுத்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், பிளாக்ஷிப்புடைய வருகை அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஜென்ரேஷனில், இந்த சமூகத்தில் நடந்த, தமிழகத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நான் பிளாக்ஷிப்புடைய வருகையை பார்க்குறேன். அதில் மிக முக்கியமான ஒரு விதையாக வந்து விக்கியை பார்க்குறேன். டியூடு விக்கி வந்து அவர் அடுத்து இயக்கப்போகிற படத்தோட கதையை எனக்கு சொன்னார். அந்த படம் வந்ததுன்னா நிச்சயமாக இந்திய அளவில் பேசக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்களில் ஒருத்தராக விக்கி இருப்பார் அப்படிங்கிறத நான் அனிதரமாக சொல்கிறேன். விக்கி, உங்களுடைய இந்த சமூக பணி இன்னும் இந்த சமூகத்தில் பெரியார்களையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் உருவாக்குவதற்கு வந்து நீங்கள் நிற்க வேண்டும். இன்னும் நிறைய பணிகள் உங்களுக்கு காத்திருக்கு, அதை செய்யணும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ராஜமுருகண்ணே, இந்த ஒரு பிஸியான ஷெடியூலில் வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பிளாக்ஷிப்க்கு வந்து நிறைய நேரங்களில் ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம பிளாக்ஷிப் டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டையும் உங்கள் கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோண்ணே. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருக்கு பிடித்தமான அந்த ஒரு ஃபவுண்டைன் பென் இருக்குல்ல, அது உங்களுக்கும் பிடிக்கணும் எங்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு பேனா தோடர் கையில் உங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ண. இந்த பேனா நிச்சயமாக வந்து டியூடு விக்கிட்டேருந்து இன்னொரு பராசக்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. விரும்புறேன். குடும்ப விருதுகள் 2022. Watch it only on BSLU.